கொழும்பில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் ஒரு தொழிற்சங்க ஒன்றியமாக தாம் பங்கேற்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்கங்கள் மற்றும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நாட்டை பாதுகாக்கும் மக்கள் அமைப்பு என்ற புதிய அமைப்பு நிறைவேற்று குழு நேற்று முதல் முறையாக கூடியது. நாளைய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்பவர்களின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருந்தனர். அவர்களும் தெளிவூட்டப்பட்டனர். சிங்கப்பூர் உடன்படிக்கை வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை நாளைய ஆர்ப்பாட்டத்தில் கூற வேண்டும். எமது பொதுவான தீர்மானத்தில் அது உள்ளது. அனைத்து கட்சிகளும் நிறுவனங்களும் தமது எதிர்ப்பு செயற்பாடுகளின் போது நாட்டை பாதுகாக்கும் மக்கள் அமைப்பின் சில தீர்மானங்களும் அங்கு நடைமுறைப்படுத்தப்படும். ஜனாதிபதி குழு ஒன்றை தற்போது நியமித்துள்ளார். சிங்கப்பூர் உடன்படிக்கையில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருப்பின் இதனூடாக எதிர்ப்பு தெரிவிக்க முடியும். அவ்வாறு இருக்கும் போது அரசியல் நிகழ்ச்சி நிரலையே இவ்வாறு செயற்படுத்துகின்றனர். வேறு எதுவும் இல்லை. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடன் உயர் அதிகாரிகள் அரச நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுகின்றனர். இதனை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்று கூறுவதற்கு பதிலாக ஸ்ரீலங்கா பொதுஜன வைத்திய அதிகாரிகள் சங்கம் என்று கூறினால் கௌரவம் கிடைக்கும். ராஜபக்சவுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தினால் சிங்கப்பூர் உடன்படிக்கை ரத்தாகுமா? அதிகாரம் கிடைத்தால் சிங்கப்பூர் உடன்படிக்கையை ராஜபக்ச ரத்து செய்வாரா? திருட்டுத்தனமான பல உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன.